இந்த நாளில் ஆவியின் வரம் என்கிறதை குறித்து நாம் சற்று தியானித்து அந்த ஆவியின் வரங்களுக்காக ஒரு தாகத்தோடு ஆண்டோட சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம் விசுவாசத்தோடு வாஞ்சையோடு கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்த தம்முடைய ஆவியின் வரங்களை தருவார் ஹலல்லூயாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை யாராவது வாசிப்போம் ரெண்டு ரெண்டு ஒன்பது அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் இந்த எலிசா விட எலியாவுடைய ஊழியக்காரன் இல்லை எலியாவோடு கூட எலியாவுடைய இருந்த இந்த எலிசாவுக்கு கிடைத்த ஒரு அருமையான பாக்கியம் தான் இதில் சொல்லப்படுகிறது அவ் இந்த எலிசா எடு எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் சமீபித்த போது அவர் கேட்ட கேள்விக்கு இவர் வேறு எதையுமே கேட்கவில்லை உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்கிறான் ஒரு ஆவியின் வரத்தை குறித்து அந்த எலிசா தீர்க்க எலிசா அப்புறம் தான் தீர்க்கதரிசி ஆகிறாரு அதுவரைக்கும் அந்த எலியாவின் இருந்த வேலைக்காரனா இருந்தவர் அந்த எலிசாவுக்கு அவ்வளவு ஒரு ஆசை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த எலியாவின் மூலம் செய்யப்படுவது செய்யப்படும் கிரியைகள் அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறுகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த எலிசாவுக்கு நல்ல ஒரு கண்ணோட்டம் எலியாவின் மேல எலியாவுக்கு எவ்வளவோ பெரிய பேர் புகழ் அவரை குறித்து எவ்வளவு மேன்மையாக ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு பயபக்தி என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் அவரை குறித்து இருந்தது ஆனால் இந்த எலிசா கண்டுபிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இவருக்குள்ளாக ஒரு ஆவியின் வரம் இருக்கிறது ஆவியின் வரம் இருக்கிறது இந்த ஆகாப் தீர்க்கத்த ராஜாவுக்கு இந்த எலியா தீர்க்கதரிசியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப நெருக்கமான அனுபவம் உண்டு அவர் ஒரு நேரம் சொல்லும் போது அந்த நாபால் லைக் கொன்று கொன்று போட்ட பிறகு இவன் போய் அந்த அதை தோட்டத்தை எடுக்க போறான் யார் ஆகாப் ராஜா அந்த நேரத்துல எலியா வருகிறதை அந்த ஆகாப் பார்த்த உடனே அவன் கேக்குறான் என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா அந்த ஆஹாபுக்கும் எலியாவோடு நெருக்கமான உறவு இருந்தது தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் ஆனா அவர் என்ன என்ன கண்ணோட்டத்தில் பாக்குற அந்த தீர்க்கதரிசிய பகைஞன் பகைஞன் ஏன்னா நான் சொல்றது நான் செய்யறது தவறு வருகிறதெல்லாம் வந்து திருத்துறான் அங்கே அங்கே வந்து ஆண்டோடைய கிரியை எனக்கு விரோதமாய் வருகிறதெல்லாம் இவை மூலம் நடக்குது அப்போ எனக்கு இவனால பெரிய பிரச்சனை பகைஞன் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கறான் ஆனா இந்த எலிசா கூட இருந்தவன் அவர் பார்த்த பார்வை என்ன ஒரு ஆவியின் வரம் இருக்கிறது இது எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் இப்படி ஒரு கேள்வி எலி எளியா கேட்பாருன்னு இவர் எதிர்பார்த்தாரான்னு தெரியல ஆனா சரியான ஒரு பதில் இன்னைக்கு கத்தர் நம்மிடத்தில் அதையே தான் எதிர்பார்க்கிறார் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு ஒரு தீர்க்க இருந்த ஆவியின் வரம் தனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்கிற ஒரு வாட்சை இருக்குமானால் இந்த புதிய ஏற்பாட்டில் வரங்கள் வரங்கள் ஆவியின் வரங்கள் என்று ஏராள வேதத்தில் சொல்லப்படுகிறது இவைகளெல்லாம் வாசிக்கிற கேட்கிற நமக்கு இந்த ஆவியின் வரத்தை குறித்து ஒரு நல்ல அறிவு வேண்டும் மட்டுமல்ல அறிந்து வைத்தால் இல்ல வாசித்து வைத்தால் மட்டும் போதாது அதை குறித்த ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும் ஹல லூயா ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேண்டும் என்று அந்த எலிசாவுக்குள்ளாய் ஒரு வாஞ்சை இருந்ததை ஒரு நாள் கேட்டுட்டார் இன்னைக்கு கூட உங்களுக்குள்ள நிச்சயமா அநேகருக்குள்ளாக ஆவியின் வரங்களை குறித்த அறிவோடு கூட ஒரு வாஞ்சை இருக்கிறதே ஆவியானவர் அறிந்திருக்கிறார் அதனாலதான் கத்தர் இந்த நாட்களில்

ஒன்று கொருந்தியர் பனிரெண்டு ஒன்று அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று பவுல் கொருந்து சபைக்கு மிக அழகாக எழுதுகிறார் ஆவியின் வரங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை பொதுவாக அறிந்திருப்போம் ஆலயத்தின் ஆராதனைகள்ல செய்திகள்ல நம்ம கேட்டிருக்கலாம் இப்போ கூட இந்த பைபிள் ஸ்டடியில் இதற்கு முந்தைய இந்த உபவாச ஜப நாட்களில் கொடுக்கப்படுகிற அந்த ஸ்டடியில் ஆவியில் ஆவியின் வரங்களை குறித்து அன்னைக்கு சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க உண்மையாகவே ஆவியின் வரங்களை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்திருக்க வேண்டும் சில நேரத்தில் சிலருடைய எண்ணம் எப்படி இருக்கும் நான் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டேன் அவரை விசுவாசித்தேன் இயேசுவின் ரத்தத்தினால் என் பாவங்கள் நீக்கப்பட்டு நான் பரிசுத்தமாகி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் ஏனென்றால் அபிஷேகம் பெறாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அதனால் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் எசுவோடு உடன்படிக்கை செய்து நான் அவரோடு வாழுகிறேன் இவ்வளவு எனக்கு போதும் நான் ஒரு பரிசுத்தமாக அனுபவத்திலே அவருக்கு பிரியமாக அவர் எதை விட சொல்றாரோ அதை விட்டு எதை எடுக்க சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அது எனக்கு எப்படியாவது நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போனா போதும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு சில நேரம் நீங்க இருக்கலாம் அது நல்ல விஷயம் ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை கவனித்து நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையை பாதுகாத்து அங்க கொண்டு சேர்க்கணும் அது தேவை அதோடு கூட நாம் அறிய வேண்டியவற்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் நாம் அறியும்படி அநேக விஷயங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் அதையெல்லாம் வாஞ்சியோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய இளம் வாலிப நாட்களிலே வேதாகமத்தை படிக்கும்போது நான் நினைப்பேன் அப்படி வேதாகம படிக்கும்போது போது முதல்ல நான் நினைக்கிறது சங்கீதமும் நீதிமொழிகளும் படிச்சா போதும் இந்த நல்ல வழியில நடக்கலாம் அப்படின்னு அந்த இளம் வாலிப நாட்களில் ஒரு அறிவு அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு உள்ளத்துல ஆண்டவர் என்னிடத்துல கேட்பது போல் இருந்தது இந்த வாழ்க்கை முழுவதுக்கும் வாசித்து அறியும்படி ஒரே ஒரு புத்தகத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் இந்த உலகத்துல நீ கல்வி கற்கும் போது எவ்வளவோ புத்தகங்கள் அடுக்கி வச்சா நிறைய புக் இருக்கும் நம்ம படிச்சு முடிச்சதெல்லாம் இவ்வளவு புக்கு நீ படிக்கிற ஆனா வாழ்நாள் முழுவதுக்கும் வாசித்து அறியும்படி அதில் நடக்கும்படி ஒரே ஒரு புத்தகத்தை தானே தந்திருக்கிறேன் அதை வாசித்து முடித்திருக்கிறாயா பரலோகத்துல வரும்போது நான் தந்த புத்தகத்தை வாசிச்சியான்னு கேட்ட ஆமான்னு சொல்ல முடியுமா என்பது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் அந்திலிருந்து கரெக்டா புரியுதோ இல்லையோ ஆதி ஆகமத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிப்பேன் வெளிப்படுத்தல் வந்த உடனே நினை உண்டு இதெல்லாம் தான் நம்ம போய் பார்க்க போறோமே இதெல்லாம் தான் போய் அனுபவிக்க போறோமே அப்புறம் எதுக்கு இதை கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன் ஆனா பிறகு நாட்கள் போக போக ஆண்டவர் அந்த வழியில அழகாக நடத்தி வாசிக்கும்போது விளக்கங்களை தந்து அதுக்கு வெளிச்சம் தந்து அதனுடைய அர்த்தங்களை புரிய வைத்து 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 அப்படியே கத்தன் நடத்தும் போது ரொம்ப மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார் எத்தனை முறை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிதாக இருக்கும் அப்படித்தானே நினைப்போம் இந்த வருஷத்துலேயே ரெண்டு தடவை மூணாவது தடவை வாசிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா நிச்சயமா இருக்கவே செய்யாது இன்னும் ஒரு விதத்துல கத்தர் நமக்கு சொல்லி தருவார் ஆனா சாதாரணமாக உலக அறிவு புத்தகங்கள் அப்படி இல்லை ரெண்டு மூணு தடவை வாசிக்கும் போது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அது மட்டும் இல்ல அதனுடைய ஒரு ஓரளவுக்கு அதனுடைய அறிவு நமக்கு வந்துடும் கத்தடை வேதத்தை அப்படி நினைச்சு பார்த்தாலும் அவ்வளவு தெளிவாக நமக்குள்ளாய் எடுத்து வைத்திருக்க முடியவில்லை அதுக்கு தான் நம்ம ஆசை பண்ணோம் வாழ்நாள் காலம் முழுவதுக்கும் வாசிக்கும்படி நீர் தந்த இந்த ஒரே புத்தகத்தை நான் நன்றாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டுமாண்டவரே என்று சொல்லி வாசிக்க வேண்டும் அப்ப அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இந்த வரங்களை குறித்தும் ஒன்று ஒன்று குருந்தியர் பனிரெண்டு ஒன்றில் நாம் வாசித்தபடி பவுல் குருந்தியர்க்கு எழுதும் போது சொல்லுகிறார் வரங்களை அறிந்து கொள் டோன்ட் டோன்ட் பி பி கன்சர்னிங் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆவிக்குரிய வரங்களை குறித்து குறித்து நீ அறியாம அறியாம நீங்க ஏற்கனவே இந்த குறைந்த சபையை போது உங்களுக்குள்ள நிறைய வரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இவங்களுக்கு தான் அந்த வரங்களை கொஞ்சம் கூட நல்லா பிரித்து 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 அழகா சொல்லுகிறார் அதனுடைய அந்த பன்னிரெண்டாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம் ஒன்பது எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் அந்த வரங்களை குறித்து பிரித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுல எப்படி நம்ம படிக்கிறோம் வசனத்தை போதிக்கும் வரம் ஆவியினாலே வசனத்தை போதிக்கும் வரம் என்று சொல்லி இருக்கிறது அதுக்கப்புறம் பார்க்கிறோம் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வரம் அப்ப வசனத்தை போதிக்கிறது வசனத்தை வேர்ட் ஆஃப் விஸ்டம் அந்த போதிக்கிற அந்த ஞானம் ஞானம் போதிக்கிற ஞானம் அந்த வார்த்தை போதிப்பது என்றால் பேசுவது நாம் வார்த்தைகளை பேசுகிறோம் பேசும்போது ஒரு ஞானம் வெளிப்படுகிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் படிக்கிறோம் குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் ஞானம் விளங்க திறக்கிறாள் நமக்கு எப்பவும் ரொம்ப ஆசை உண்டு உண்மைதானே நான் பேசுறது ரொம்ப கரெக்டா இருக்கணும் நான் பேசுறது ஞானமா இருக்கணும் என்னத்தையாவது பேசிடக்கூடாது சில நேரம் நம்ம எல்லா விஷயமும் நமக்கு தெரிந்திருப்பது இல்லை அல்லவா அப்ப எதையாவது நம்ம எல்லாத்துலயுமே நம்ம ஒரு இன்வால்வ்மெண்டா இருப்போம் வீட்டுல யாரும் ஏதாவது பேசும்போது அப்படி இன்வால்வ் பண்ணிக்குவோம் சில நேரத்துல தப்பி தவறி எதையோ பேசிட்டோம் அம்மா நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு பிள்ளைகள் கேட்பாங்க அப்போ ஞானம் விளங்க நாம் வாயை திறக்கவில்லை ஏன் ஆனா நம்ம அம்மா பொதுவா நான் நினைக்கிறேன் அப்படிதான் எல்லா சகோதரிகளும் இருப்பீங்கன்னு வீட்டுல நம்ம எல்லாத்துலயுமே நம்மடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும் எந்த பக்கமா இருக்கட்டும் நம்முடைய மெயின் வேலை ஒரு வேளை சமையல் பண்ணுறதா தான் இருக்கலாம் வீட்டில் வீட்டை க்ளீன் பண்ணி வீட்டுடைய காரியங்கள் அந்த ஒரு வீட் ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தால் கூட எது பேசும்போது எல்லாத்துலேயும் என்ன செய்திருவோம் கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதுல இன்வால்வ் ஆயிருவோம் அப்போ பாருங்க எல்லா நேரத்திலையும் நினைக்கணும் நம் வாயை ஞானம் விளங்க திறப்பது நல்ல ஒரு வேர்ட் ஆஃப் விஸ்டம் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படணும் ஞானமுள்ள வார்த்தை ஞானமுள்ள வாக்குகள் அதை கத்தர் எதிர்பார்க்கிறார் அது ஒரு சிறந்த வரமாக கொடுத்திருக்கிறார் பாருங்க அப்போ ஆண்டோட்டை அதை கேட்கணும் ஆண்டவரே இப்படி ஒரு ஞானத்தை போதிக்கிற இந்த ஒரு நல்ல இந்த ஒரு வரத்தை எனக்கு வச்சிருக்கிறீங்களே அப்ப நான் நல்ல ஒரு ஞானம் விளங்க பேச எனக்கு கிருபத்தாரும் ஞானம் எங்க இருந்து வரும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளுக்கு அந்த ஞானம் கிடைக்கும் அதை ஒரு வரமாக ஆவியின் வரமாக வைத்திருக்கிறார் வரம் என்று சொன்ன ஏதோ யாரோ தந்த வரம் அல்ல ஆவியின் வரம் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறார் என்று கத்தடைய வேதத்திலே நம்ம படிக்கிறோம் அப்ப வரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறார் அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாறணும் அதுல முதல்ல ஆரம்பமா சிம்பிளா இப்படி ஒரு ஞானத்தை போதிக்கும் ஒரு நல்ல வரம் அறிவை உணர்த்தும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு அது ஒரு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம சொல்லலாம் நான் நமக்கு தேவையானபடியே இந்த காரியங்களை அப்படியே நான் தியானிக்கும்படி சொல்லும்படி நான் விரும்புகிறேன் நாம் நம்முடைய பயனுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய சபை வாழ்க்கைக்காக நம்முடைய சமுதாய ஈடுபாடுகளின் பயனுக்காக அப்படி நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்ப இதுல நம்ம பார்க்கிறோம் நல்ல ஒரு அறிவை உணர்த்தும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த இதுக்கு எல்லாமே பேஸ் எல்லாத்து எல்லாத்துக்குமே அடிப்படை பரிசுத்த வேதாகமம் மட்டுமே ஹலலூயா வேத வாஸ் வசனங்களை வேத வாக்கியங்களை நல்லா வாசித்து நல்லா ஆராய்ந்து பார்த்து அதில் நல்ல ஒரு தேர்ச்சியை பெறும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக நமக்குள் இந்த வல்லமையான கிரியைகளை செய்கிறார் ஹலல்லூயா ஞானம் விளங்க வாயை திறக்கிற ஒரு வரம் அது எவ்வளவு சந்தோஷம் அது போல அறிவை உணர்த்தும் வசனம் அறிவை உணர்த்துகிற வார்த்தைகள் வேர்ட் ஆஃப் நாலட்ஜ் அறிவை உணர்த்துகிற வார்த்தைகள் நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்முடைய குடும்பத்தினருக்கு அது ஒரு அறிவுபூர்வமான அது ஒரு பயனுள்ள அவர்கள் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு காரியத்தை கொடுப்பதாக இருக்கும் இது ஸ்திரீகளுக்கு மிகவும் தேவையான விஷயம் அல்லவா நாம் எவ்வளவு நேரங்களில் ஆலோசனை சொல்ல எதிர்பார்க்கப்படுகிறோம் நீங்க நினைப்பீங்க என் கணவர் என்னட்ட என்கிட்ட கேட்டு எந்த காரியமே இல்ல அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்கிறார் செய்கிறார்னு சில நேரம் வருத்தப்படுவீங்க ஆனால் திடீர்னு ஒரு நேரம் வந்து அவர் கேட்பாரு இதுக்கு என்னமா பண்ணுறது இதுக்கு நீ என்ன நினைக்கிற இதை பற்றி எதா சொல்லு இதுக்கு நம்ம எப்படி தீர்மானம் பண்ணலாம் என்று ஏதோ ஒரு ஆலோசனை உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் ரொம்ப குறவு மனசுல ரொம்ப வருத்தம் என்னன்னா என்கிட்ட கேட்க எதுவுமேட்டேங்க செய்து எதோ பிரச்சனை வந்துருது அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஆனால் உங்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும் போது உங்களுக்கு சரியாக அறிவை உணர்த்த முடியுமா அந்த காரியத்துக்கு அது அவர் தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் ஊழியர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்லை அவருடைய சமுதாயத்தின் ஈடுபாடுகள் எதையோ சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஆனா உங்களிடத்தில் கேட்கப்படுகிற அந்த வார்த்தைக்கு ஒரு அறிவுள்ள வசனம் புகட்டுதல் அதாவது அறிவுள்ள வார்த்தை சொல்லுதல் உங்களிடத்தில் இருக்கிறதா அது உங்களுக்குள் இருக்கிறதா அன்பான தேவ பிள்ளைகளை இதற்காக தாழ்மையோடு ஆண்டோட்ட கேட்கணும் எனக்கு பரிசு தாவியை தந்திருக்கிறீர் ஆண்டு இந்த அறிவை உணர்த்துகிற அந்த ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற நல்ல அந்த வார்த்தை அது எவ்வளவு மேன்மை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்ப அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைக்காரியாக நல்ல ஒரு கருத்து சொல்லுகிற ஒரு கிருபை அதுதான் முக்கியமா ஆலோசனைக்காரி என்று விட ஒரு ஒரு கருத்து கருத்து நம்ம சொல்லுவோம் இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேப்பாங்க யாராவது சில நேரத்துல நம்ம என்ன ஒப்பீனியன் பண்ணுங்க தெரிஞ்ச மாதிரி எல்லாமே நீங்க தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படி சொல்லுவீங்களா இல்ல உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற அந்த தருணத்தில் அறிவை உணர்த்துகிற வார்த்தைகள் வாக்கியங்கள் வசனங்கள் கருத்துக்கள் உங்களிடத்திலிருந்து நிச்சயமாக வெளிப்பட வேண்டும் இது யாருக்கோ மட்டும் இல்லை சில நேரம் நினைப்பாங்க அவங்கெல்லாம் ரொம்ப வேதம் படிச்சிருக்காங்க அதனால அவங்க குடும்பத்துல நல்லா எல்லாம் சொல்லிருவாங்கன்னு நினைப்பீங்க இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க இந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கு அறிவு இருக்கும் அதனால அவங்க நல்லா செய்வாங்க எனக்கெல்லாம் என்ன முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல சிஸ்டர் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த வேதாகமத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரீகள் பாக்கியம் உள்ளவர்கள் ஹலல்லூயா இந்த வசனத்தை பெற்று கொண்டு இருக்கிறோம் இந்த வசனத்தை சும்மா பைபிளை இங்க கொண்டு வந்துட்டு கொண்டு போய் மூடி வைக்கிறது இல்லை எனக்கு வசனமே வாசிக்க நேரம் இல்லை நேரம் இருந்தா வாசிப்பேன் அப்படி சொல்றவங்க இருக்கிறீங்களா நிச்சயமா இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி இருந்தா கூட அப்படி இனிமேல் நீங்க அப்படி இருக்கக்கூடாது நேரம் கிடைத்தால் வாசிக்க வேண்டியது வேத புத்தகம் கிடையாது நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும் நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷருடைய முகத்தை பார்க்கும் முன்பாக கத்தருடைய முகத்தை பார்த்துடணும் ஒரு மனுஷரோட பேசும் முன்பதாக கத்தரோடு பேசிவிட வேண்டும் ஒரு மனுஷருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக இந்த வேத வசனம் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹாலூயா இதுதான் மகிமையான வாழ்க்கை இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை இதுதான் ஆவியின் வரங்கள் வெளிப்பட வசதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் ரொம்ப எளித ஆவியின் வரங்கள் வெளிப்பட கிருபை தருவார் இது வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கர்த்தரோட பேசுகிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் வாழ்க்கையில அடிப்படை இன்னைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிற எதேதோ பிரச்சனைகள் பெரியதோ சின்னதோ அதுக்கெல்லாம் மிக பேசிக்கான விஷயம் என்னன்னா நம்ம கவனம் செலுத்தி பைபிள் படிக்காததும் கருத்தாக ஜெபிக்காதது தான் காரணம் கருத்த ஜாம்பா எல்லாத்தையும் அழகா ஆண்டவட்ட சொல்லியிருப்போம் காத்திருந்து ஜோ ஜெபித்திருந்தோமானால் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றிருப்போம் சில நேரம் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தா விட்டால் கூட அந்த நேரத்தில் கரெக்டாக அழகா ஆண்டவர் நடத்துவார் எலியா தீர்க்க த எலிசா தீர்க்கதர்சி சொல்கிறாருல ஒரு விசை அந்த சுனேமியானின் அந்த மகன் இறந்த உடனே இவள் போய் காலை பிடிச்சிக்கிறார் கத் கத்தோடைய தாசனுடைய அந்த கால்களை பர்வதத்தில் போய் பிடித்து கொள்கிறான் ஆண்டவர் சொல்றாரு அவ ரொம்ப அவ ஆத்துமா ரொம்ப துக்கமாக இருக்கிறது கத்துறதை எனக்கு மறைத்தார் ஆனா அந்த தீர்க்கதரிசி மூலம் அந்த பிள்ளையை தேவன் உயிரோடே எழுப்பினார் அப்ப அப்படி சில நேரங்களில் அவர் மறைக்கலாம் சொல்லாம இருக்கலாம் ஆனா நம்மை கைவிடவே மாட்டார் ஹாலல்லூயா நம்மை வழி விலக்க விட மாட்டார் நம்மை சோர்ந்து தொய்ந்து போக விட மாட்டார் எப்போ அவரை பிடிச்சி அவர் பாதத்தை பிடித்து அவருக்காக காத்திருக்கிற வரைக்கும் செபிக்கிற வரைக்கும் அவருடைய வசனத்தை சந்தோஷமாய் வாசித்து வாசித்து எனக்காக இதுல என்ன வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிற வரைக்கும் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் ஹாலல்லூயா இந்த இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த வார்த்தைகளை நமக்குள்ளாக பதித்து கொள்ளும் போது ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் அவைகளெல்லாம் எடுத்து தருகிறார் ஏனென்றால் அவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர் அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்தை தெளிவாக உணர்த்துவார் வார்த்தைகளை தருவார் அறிவை உணர்த்த வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரங்களில் தெளிவாய் சொல்லும்படி கிருபை தருவார் அடுத்தது பாக்குறோம் விசுவாச வரம் இன்னைக்கு விசுவாசம் மிகப்பெரிய தேவையானதா இருக்கிறது எப்படி ஒரு பணம் பணம் எப்படி தேவையா இருக்கிறதோ ஒரு பொருள் வாங்க எதை செய்ய வேண்டுமானாலும் பணம் தேவையா இருக்கிறது அப்போ இருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கத்தருக்காக எதையாவது செய்ய வேண்டுமானால் விசுவாசம் இருக்கிறது ஹாலல்லோயா அந்த விசுவாசத்தை நமக்கு தருவார் நமக்கு தேவையான நம்முடைய நிலைமைக்கு தேவையான அனைத்துக்கான அந்த விசுவாசத்தை கத்த தருகிறவராயிருக்கிறார் ஹாலல்லூயா ஒரு நல்ல ஃபேத் லைஃப் கத்துறத நமக்கு தருவார் இந்த ஆவியின் வரமாக வைத்திருக்கிறார் அடுத்ததாக குணமாக்கும் வரம் குணமாக்கும் வரம் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் குணமாக்குகிற வரங்கள் எல்லாருக்கும் தேவை நாம சுகமாகிறதுக்கே நமக்கு ஒரு வரம் அது போல நம்மோடு இருக்கிறவர்கள் குணமாகும்படி அதற்கு வரம் தேவையா இருக்கிறது ஹாலல்லோயா கத்தர் சொன்னார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அடையாளங்கள் ஆவன சொல்லி பெரிய லிஸ்ட் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் வியாதிகளை சுகமாக்குவார்கள் எல்லாம் செய்கிற அந்த ஒரு வரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் யாருக்கு ஊழியக்காரவங்களுக்கு மட்டுமா தீர்க்கதரிசிகள் என்று பெயர் பெற்றவர்களுக்கு மட்டுமா இல்லை அதற்கென்று தனியாக இல்லை யார் ஒருவர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ யார் ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ ஜனமாகிய நீங்கள் எந்த அளவுக்கு கத்தரை விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்குள்ளாக அந்த வரம் வெளிப்படுகிறதா இருக்கிறது ஆண்டோட்ட நம்ம வசனங்களை வைத்து கேட்கணும் இந்த வரங்கள் எல்லாம் கேட்கும் போது நம்முடைய பெருமைக்காகவோ வேறு காரியங்களுக்காக அல்ல அதையே நம்ம பார்ப்போம் கடைசியாக அப்ப கத்தர் வாஞ்சியோடு கூட நம்ம கேட்கும் போது அந்த குணமாக்குகிற வரத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார் இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் பயங்கரமான வியாதி பிடியில் சிக்கி இருக்கிறார்கள் பயங்கர வியாதி தொடர்ந்த வியாதி நீண்ட காலமாக படுக்கையில் இருக்கிற அனுபவம் அடிக்கடி வியாதி படுகிற நிலைமைகள் என்றெல்லாம் இருக்கும் போது விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே பரிசுத்தாவியை பெற்ற தேவ ஜனமே உங்களுக்காக தேவன் குணமாக்கும் வரத்தை வைத்திருக்கிறார் பரிசுத்தாவி நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கும் போது

இந்த மருத்துவ துறையிலே வேலைக்காக படிப்புக்காக செல்லுங்கும் போது பிள்ளைகள் ஜெபிக்க வரும்போது அதுதான் சொல்லுவேன் நீங்க அந்த மருத்துவத்தினால் செய்வதை விட உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களும் மூலமாக குணமாக்கும் கிரியை செய்யணும் ஹாலல்லூயா உலகத்தில் சொல்லுவாங்க கைராசியான டாக்டர் அம்மா இவங்க அப்படின்னு சிலரை பத்தி சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மாதிரி உங்களை சொல்லணும் உங்க கையிட்டு செய்யற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கத்தருனை ஆசீர்வதிப்பார்னு வேதாகமத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்போ நீ கையை வச்சு மருத்துவம் செய்யும் முன்னால நீ ஸ்தோத்திரத்தோட செய்ய ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா சில மருத்துவர்களை கத்தர் அப்படி சாட்சியாக வைத்திருக்கிறார் மருத்துவர்கள் மட்டுமல்ல விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிற தேவ பிள்ளையே வீடு சந்திப்பு ஊழியத்துக்கு செல்லுகிற தேவ பிள்ளைகளை உங்களை கொண்டும் கத்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நீங்க சபையை விட்டு ஒருவேளை தூரமான இடத்துல இருக்கலாம் திடீர்னு யாராவது ஒருவர் வந்து ஜோம் பண்ணுங்க சிஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க எனக்கு இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குது

உங்கள் மூலம் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய சித்தமாய் இருக்கிறார் அடுத்ததாக அற்புதங்களை செய்யும் சக்தி அநேக தீர்க்க தரிசிகள் வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது ஆண்டவர் இயேசு ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை விசேஷமாக குறைவுகள் வரும்போது அவர் ஆசீர்வதித்தார் அந்த அப்பத்தை பிட்டார் உடனே ஐயாயிரம் பேருக்கு அதிகமான பேர் சாப்பிட்டாங்க பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் இது மாதிரிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கிறது அற்புத கிரியைகள் நடந்திருக்கிறது இன்றைக்கும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல அற்புத கிரியைகளை நம் மூலம் செய்ய சித்தமாயிருக்கிறார் எங்கே குறைவு இருக்கிறது யாரிடத்தில் ஒருவேளை பொருளாதார குறைவா இருக்கலாம் வேறு ஏதோ குறைவா இருக்கலாம் எந்த குறைவா இருக்கட்டும் தேவ பிள்ளைகள்

நடத்தி பாருங்க உங்களுக்குள்ள என்ன குறைவு இருக்கிறது எதை குறைவாக உணர்கிறீர்கள் இது எனக்கு இல்லையே அது எனக்கு இல்லையே நினைக்கிறீங்களா நிச்சயமா ஆண்டோட சமூகத்திலே விசுவாசத்தோட நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் நிறைவாக்குவார் ஹalleluya அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயன்பட செய்வார் குடும்பங்களில் பயன்பட செய்வார் இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காம இல்லங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையலயும் இப்படி கரெக்டாக இந்த லைன் பற்றி நீங்கள் தெரியாமல் இருந்த இருந்தாலும் உங்கள் மூலமாக நிறைய இது மாதிரி நடந்து கொண்டே தான் இருக்குது ஆமேன்! ஆமேன் கத்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறார் அல்லவா வீட்டுல ஒரு காரியம் எவ்வளவு ஜெபிக்கிறீங்க ஆண்டவர் அப்படியே அந்த அந்த காரியங்களை அழகா நடத்தி தருகிறார்க்கிற அற்புத கிரியைகளை கத்தர் உங்கள் செய்வார் நான் ரொம்ப எளிய விதத்திலே நமக்கு தேவையான விதத்திலே இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை உங்களில் இருந்து அற்புதங்களை செய்யும் சக்தி வெளிப்படும் நாட்கள் செல்லும் போது ஆண்டோடைய வல்லமை உங்களுக்குள்ள இன்னும் பூரணமா செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அற்புத தேவன் செய்வார் ஹாலல்லூயா பேதுருவும் தேவாலயத்திலே போன போது அலங்கார வாசலில் இருந்த கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு காசு இல்ல ஆனால் கத்தர் அந்த ஆவியின் வல்லமை அவர்களுக்குள்ளாய் நிறைவாக இருந்தது என்னிடத்தில் உள்ளது உனக்கு கருகிறேன் என்று சொல்லி நசிரேனாகி இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி தூக்கிவிட்ட உடனே அவன் எழுந்து குதித்து நின்று நடந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவாலயத்துக்குள் இவர்களோடு போய்விட்டான் இப்படிப்பட்ட அற்புத கிரியைகளையும் இந்த கடைசி நாட்களிலே கத்தரை விசுவாசித்து கத்தருடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் கத்தருக்கென்று அர்ப்பணித்து வாழுகிற தேவ பிள்ளைகள் பயன்படுவார்களாக அந்த பயன்படும் நாட்கள்ல தான் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் விசேஷமா இந்த உபவாச நாட்கள்ல நாம் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் நீங்க நினைச்சு

நான் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லணும் 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 என்கிற ஒரு ஆவல் எல்லா விதத்திலும் இருக்குது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் பரிசு தாவிய பெற்ற தேவ ஜனமே வரும் காரியங்களை குறித்து உணர்த்துகிற அந்த வரம் வரும் காரியங்களை குறித்து பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது என்பதை குறித்தும் நீங்கள் அறியாத விதத்தில் அதாவது ஒருவேளை நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்களா இருக்கும் உங்ககிட்ட வந்திருப்பாங்க உங்களுக்கு உங்கள்ட்ட ஜெபிக்க கேட்பாங்க இல்ல உங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க சாதாரணமாக தான் அவங்களோட பேசுவீங்க ஆனா நீங்க பேசுகிறது அவங்களை குறித்த உள்ளான விஷயங்களாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போய்விடும் உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்பது போல அவர்கள் கேட்டு அப்படியே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அவர்கள் அர்ப்பணிப்பார்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் நம்முடைய தேவன் ஏதோ கூட்டத்துல மட்டும் கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது மட்டும் தீர்க்க தரிசனம் கிடையாது உங்கள் அனுதின வாழ்க்கையில நீங்க காலையில எழும்புவீங்க கத்தர் உங்களுக்கு இரவு நேரத்துல ஏதோ காரியங்களை காட்டி இருப்பார் இல்ல காலை ஜபத்துல உணர்த்தி இருப்பார் ஏதோ காரியங்கள் இருக்கும் அப்போ நீங்க சொல்லுவீங்க பிள்ளைகளுக்காக இருக்கலாம் புருஷன்ட்டா இருக்கலாம் வீட்டுல இருக்கிற யாருக்காவது இல்ல யாரோ ஒருவருக்காக ஏதோ இருக்கலாம் நீங்க சொல்லுவீங்க இன்னைக்கு நீ இப்படி இருக்கணும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி பேச வேண்டும் கத்தர் கத்தி இப்படி சொல்லுகிறார் சில நேரத்துல சொல்ல முடியாது சொல்லக்கூடாத விஷயமா இருக்கும் சொல்ல கூடாத நபர்களா இருக்கும் அப்ப போய் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அதற்காக மனதுல வைத்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும் இதற்காக தான் தீர்க்க தரிசனங்களை தாரார் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு அதுபடி நடக்க வேண்டும் என்று காத்திருக்க கூடாது நல்ல காரியம்னா நடக்கட்டும் ஆனா எச்சரித்து இருக்கும்போது யோனா தீர்க்கதரிசி அப்படிதான் சொன்னார் நல்ல சுட்டி தெரிஞ்சு சொல்லிவிட்டு அப்புறம் உட்கார்ந்து அந்த நினிவேக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கும்படிக்காக உட்கார்ந்து இருக்கிறான் அப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கவே கூடாது ஒரு தீர்க்கதரிசி என்பவன் யார் கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நடக்குது அங்க உணர்த்துறார் அதை போய் சொல்றோம் அவங்க திருந்தணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆசீர்வதிக்கப்படணும் சொன்னது போலதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை சொல்லி ஆண்டவர் அனுப்புவார் அந்த காரியங்களை சொல்லும் போது நிச்சயமா அதற்காக தொடர்ந்து நீங்க ஜெபியீங்க கத்தர் அவர்கள் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நிச்சயமாக தருவார் ஒரு ஒரு கால திட்டத்துக்குள் திரும்பி வருவேன் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான் என்று கத்தரனை சொல்லி போனார் அது போல நடந்தது இன்று இந்த நாட்களில் அப்படி சொல்லுவதற்கு தான் கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் ஹாலல்லூயா அதனால வாயில வந்ததுபடியோ மனதுல தோன்றுகிறபடியோ சொல்லுகிறது இல்லை அப்படிப்பட்ட தரிசிகளை எல்லாம் தீர்க்கதரிசன புஸ்தங்களில் கத்தர் ரொம்ப வேதனையோடு எச்சரித்திருக்கிறார் அப்படி கிடையாது கிடையாது ஒவ்வொருவரும் சொல்லுவோம் சொல்ல வேண்டும் ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு அந்த வாஞ்சை வேணும் ஆண்டவரே எனக்கு காரியங்களை வெளிப்படுத்தி தாரும் எனக்கு சொல்லி தாரும் இனி என்ன நடக்கிறது இது எப்படி நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் எந்த ஒரு வாஞ்சியோடு கேட்க வேண்டும் கத்தர் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசன வரத்தை தந்து பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார் ஹாலல்லூயா இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் வரம் என்று சொன்ன உடனே யாரோ ஒருவருக்கு மட்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் சில நேரம் பயந்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஜிபிக்கும் போது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி எனக்கும் அந்த வரத்தை தாறும் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் தீர்க்கதரிசியாக இருக்கணும் எங்க எங்கள் சபைக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும் என் சமுதாயத்துக்கு நான் ஒரு பயனுள்ள தீர்க்கதரிசியாக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிற கத்தர் உங்களை வரங்களினால் அலங்கரி

நம்முடைய தன்மைகள் இது ரொம்ப முக்கியமானது நம்மிடத்தில் ஒருவர் வருகிறார் அவங்க வரும்போதே நமக்குள் ஆவியானவர் இருப்பார் என்றால் அந்த பகுத்தறிகிற ஆவியின் வரத்தை நமக்குள் நிச்சயமாய் அவர் வைத்திருக்கிறார் நாம் அதுக்கு ஒப்பு கொடுத்து அதை விரும்பி அதுக்கு நல்லா ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமா பரிசுத்தமா இருப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செஞ்சுட்டே இருப்பார் நம்ம நம்ம இல்ல நம்மை அறியாமலே அறிந்தோ கிரியை நடந்துகிட்டே தான் இருக்குது எப்பவுமே நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் அப்போ ஒரு நபர் வரும்போதே நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பாருங்க இவங்க எதுக்கு வாராங்க அப்படிங்கறத ஒரு சின்ன பிக்சர் ஆவியானோர் காட்டிடுவார் இவங்க என்ன பேச போறாங்க என்ன விஷயம் என்கிறத பத்தி ஆவியானோர் காட்டிடுவார் இப்படி சில காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ள ஆவியானோர் உதவி செய்கிறார் இது நமக்கு தேவையா இல்லையா இது நமக்கு தேவைதானே ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கட்டாயம் தேவை சில சகோதரிகள்லாம் ரொம்ப ஒரு பேதமையான அனுபவத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் யாராவது ரொம்ப அன்பா பேசிட்டாங்க அப்படியே நம்பி அவங்க அவ்வளவு கதையை சொல்லிருவாங்க அது ஆணோ பெண்ணோ பாக்கிறது இல்லை ஒரு விசாரிப்பு போதும் ஏன்னா இவங்களை வீட்டுல யாரும் விசாரிக்கிறது இல்லை இவங்க கத்தரிடத்தில் போய் கத்தரோடு இருந்து அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா யாரோ ஒருவர் ஒரு அன்பான வார்த்தையை பேசணும்னு அப்படியே உள்ளத்தையே கொட்டி தீத்து இந்த உலகத்திலே என்கிட்ட அன்பா இருக்கிறது இந்த அக்கா தான் இந்த ஆண்டி தான் இந்த அண்ணா தான் இந்த அங்கிள் தான் ஆயிடுவாங்க நிலைமை என்ன ஆகும் முடிவு மிகவும் கசப்பாக மாறிவிடுகிறது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருகிறத பார்க்க முடியும் மட்டுமல்ல நம்ம சொன்ன ஷேர் பண்ண எல்லா காரியமும் எல்லா ரகசியமும் பலருக்கு பரசியமாகி விடுகிறது எவ்வளவு பரிதாபமாகி விடுகிறது அப்போ இந்த டிசைனிங் ஸ்பிரிட் நமக்குள்ள வேணும் ஒரு ஆவிகளை பகு பகுத்தறிகிற இது நல்லது கெட்டது என்பதை புரிந்து ஒரு அனுபவம் வேணும் யாரோ ஒரு 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 காரியத்தை ஒரு நபர் நம்மோடு பேசும்போது இவங்க நம் மேல உண்மையான அக்கறையோட பேசுறாங்களா இல்லைன்னா ஒரு வஞ்சகமான எண்ணத்தோட பேசுகிறார்களா என்று பிரித்தறிகிற ஒரு கண்கள் ஆவியின் கண்கள் ஆவியின் செவிகள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும் அப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்குள் இருந்தால்தான் இதை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் இது நம்மிலிருந்து அழகாக வெளிப்படும் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பகுத்தறிகிற வரத்துக்காக ரொம்ப ஜெபிக்கணும் எதுக்கு ஜெபிக்கிறோமோ இல்லையோ எல்லா வரங்களும் வேணும் தான் ஆனா அண்டவரையுடைய ஆவிய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு சபையில வந்து அந்நிய பாஷை பேசும்போது தான் அந்த பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன் என்ற ஒரு நிலைமை ஒரு எண்ணம் வரும் மற்றபடி இந்த ஆவியானவரை குறித்த ஒரு எண்ணம் இல்ல ஆண்டவரே ஆண்டவரே எசுவே எசுவே அப்படி போயிட்டே இருக்கிறது ஆனா நமக்குள்ளாக எப்போதும் தங்கி வாசம் பண்ணும்படி ஒரு ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறாரே அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள் செய்து கொண்டே இருக்கிறார் எவ்வளவு ஒரு ப்ரொட்டக்ஷன் இல்ல எவ்வளோ ஒரு பாதுகாவல் நமக்கு இதை போல பாதுகாவல் உண்டா நம்முடைய பெற்றோர் இப்படி பாதுகாக்க முடியுமா கணவன் பாதுகாக்க முடியுமா உற்றார்கள் எந்த ஒரு செக்யூரிட்டி போட்டாலும் இப்படி ஒரு பாதுகாவல் நமக்கு கிடைக்கவே செய்யாது இந்த பரிசு ஆவியானவரால் இந்த ஆவியின் வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் செயல்படும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல் உண்டாகிறது நமக்கு நல்ல ஒரு உணர்வு வந்துடும் ஒரு அலாம் கொடுத்த மாதிரி ஒரு ஒரு எச்சரிப்பு மணி சில நேரத்தில் கொடுக்கப்பட்டது போல நம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் விழிப்பா இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் ஆவியானவர் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தின் மூலம் நமக்கு தருகிறார் ஹாலல்லூயா இந்த வரம் நமக்கு நிச்சயமாக வேண்டும் தானே சில நேரம் நீங்க சொல்லுவீங்க நான் இந்த ஆள் என்கிட்ட பேசினாங்க நல்ல வேலை எனக்கு மனசுல வந்து இதை விட்டு இப்ப நம்ம ஓடிடணும் ஓடிடணும்னே என்ன இருந்தது அதை போல நான் விலகிட்டேன் நல்ல வேலை நான் மாட்டலை நான் சிக்கவில்லை என்று சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே எல்லாருக்குள்ளயும் அப்படி வேணும் ஒண்ணும் வேண்டாம் ஒரு துணி எடுக்க போகிறோம் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அந்த இடத்துல கூட ஒரு பகுத்தறிகிற ஒரு வரத்தை கொஞ்சம் ஆவியானவர் நமக்கு செயல்படுத்திட்டார்னா நல்லா இருக்கும் ஒன்றை வாங்கும் போது பார்த்த உடனே நமக்கு ரொம்ப தேவை ரொம்ப தேவையானது மாதிரி நல்லது மாதிரி தோணும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்ச நேரத்துல இது எதுக்கு வாங்குனேன் இது மாதிரிதான் இன்னொன்னு இருக்குது கொஞ்சம் தான் வித்தியாசம் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா வேற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்போ நமக்கு அந்த பகுத்தறிகிற ஒரு கிருபை ஒரு வரம் இருந்ததானால் வீண் செலவுகளுக்கு விலக்கினாம் காக்கப்படுவோம் அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள்ல இருக்கிறது நாம் ஜெபிப்பதற்கான நேரம் வந்து விட்டது நாம் ஆவியின் வரங்களை நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது அதே போல பிசாசின் ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடுகிற பல அனுபவங்கள் உண்டு ஏனென்றால் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு போராட்டம் உண்டு அப்ப அந்த போராட்டம் அதெல்லாம் அதாவது ஒருவருடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிசாசு கூட்டத்துக்குள்ள இருக்கிற பிடிக்குள்ள அந்த அரசுக்குள்ள சிறைக்குள் இருக்கும் ஒருவரை நீங்கள் மீட்க முயற்சிக்கிறீர்கள் ஒரு எறும்பு கூட்டத்துக்குள்ள இருக்க ஒரு பொருளை நம்ம எடுக்க போனா எறும்பு என்ன செய்யும் கடிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் தான் என்ன பண்ணணும் அந்த பொருளை எடுக்கணும்ட்டு ஒரு சொல்றாரு பலவானை முந்தி கட்டினால் ஒழி அவனிடத்துல கொள்ளை பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத சத்துரு சில காரியங்களை உங்களுடையவைகளை உங்களுக்கானவைகளை பிடித்து வைத்திருக்கிறான் சிறை பிடித்து வைத்திருக்கிறான் கொள்ளை ஆடிக்கொண்டு வைத்திருக்கிறான் கொஞ்ச நம்ம அசந்த நேரமா இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் கவலையீனமா இருந்த நேரங்களா இருக்கலாம் அந்த நேரங்களில் சத்துரு நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன உருவி கொண்டு போன சில விஷயங்கள் சிறைப்பட்டு இருக்கிறது அப்ப அந்த சிறை பிடிக்கப்பட்டதை நாம் மீட்க வேண்டுமானால் அதற்கான ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்பந்தான் இந்த ஆவியின் வர செயல்படும் என்ன ஆவி அங்க பிடிச்சு வச்சிருக்குது எந்த சத்ருவின் ஆவி என்னுடைய கொள்ளை பொருளை சூழ்ந்திருக்கிறது எங்க இது அகப்பட்டு இருக்குது பிள்ளைகளா இருக்கலாம் சில நேரம் அவர்களுடைய மனம் நம்மை விட்டு விலகி போய் விடுகிறது இந்த மாதிரி நேரங்கள் அது எங்க மாட்டிருக்குதுன்னு பாருங்க சும்மா எங்கேயோ நம்ம அடிச்சு 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 இருக்கிறத விட குறிப்பா அந்த ஆவியின் வரத்தோடு தெளிவான பார்வையோடு அந்த மனக்கண் தெளிவாக்கப்பட்ட தெளிந்த சிந்தையோடு அதை பார்த்து பகுத்தறிந்து அதன் அதை வைத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக கொள்ளை பொருளை விடுவிக்க முடியும் ஹலல்லூய்யா ஹலல்லூயா அடுத்தது பற்பல பாஷைகளை பேசுதல் பற்பல பாஷைகளை பேசுதல் அந்நிய அபிஷேகம் பெற்ற உடனே அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்கிறோம் அந்த அந்நிய பாஷை பேசும்போது அயல் மொழிகளையும் பேசுகிறோம் வேறு மொழிகள் வேறு வேறு பாஷைகள் இந்த உலகத்திலே மனுஷர் அறிந்த வேறு பாஷைகளையும் பேசுகிறோம் பல நேரங்களிலே தேவனோடு மட்டும் பேசக்கூடிய ரகசியமான பாஷையும் பேசுகிறோம் ஏனென்றால் வேத வசனத்தில் படிக்கிறோம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் அதனாலதான் சில காரியத்துக்காக ஜெபிக்கும் வார்த்தைகளை சொல்லி ஜெபித்துவிட்டு அந்நிய பாஷைகளில் அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஆவியானோர் தாமை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அந்த விண்ணப்பத்தில் பல நேரம் நமக்கு என்ன ஜபிக்கிறோம் புரியல தான் ஆனா அந்த ஆவியானுடைய ஜெபம் ரொம்ப கரெக்டா இருக்கும் சில நேரத்துல அது அது தொடர்ந்து தமிழில் சில வார்த்தைகள் நமக்கு ஆவியானோர் தருவார் அப்போ சில அதனுடைய அந்த அர்த்தங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த பரிசுத்த ஆவிக்குள் பற்பல பாஷைகளை பேசுவது அபிஷேகம் பெற்று ரெண்டு வருஷம் ஆச்சுது பத்து வருஷம் ஆச்சுது ஐம்பது வருஷம் ஆச்சுது ஆனா ஒரே பாஷையை தான் பேசுறீங்களா ஒரே வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவட்ட கேட்கணும் ஆண்டவரே எனக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை தாரும் ஆண்டவரே நான் நல்ல அந்நிய பாஷை பேசணும் ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை சொல்லி உண்மை மகிமைப்படுத்தணும் உம்மோடு கூட பேசணும் அப்படி எனக்கு நல்ல பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை தாரும் அடுத்தது கடைசியா பாக்குறோம் வியாக்கியானம் பண்ணுதல் வியாக்கியானம் பண்ணுதல் இன்டர்பிரிட்டேஷன் இந்த அந்நிய பாஷைக்கு ஒரு வியாக்கியானம் இதற்கு அந்நிய பாஷையை மொழிபெயர்க்க முடியாது ஆனால் வியாக்கியானம் வியாக்கியான வரத்தை கத்தோடைய ஆவியானவர் தருகிறார் அப்போ ஒருத்தர் பேசுகிற அந்நிய பாஷையா இருக்கலாம் இல்ல நானே பேசுகிற அந்நிய பாஷையா இருக்கலாம் நான் அதற்கு வியாக்கியானம் கொடுக்க ஆவியானவர் எனக்கு ஒரு வரத்தை வைத்திருக்கிறார் ஹாலல்லூயா அந்த வரத்துக்காகவும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே எனக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே பாஷையை நான் வியாக்கியானம் பண்ணணும் நான் என்ன ஜெபிக்கிறேன்னு எனக்கு புரியணும் ஆண்டவரே எனக்கு சொல்லி தாரும் அப்போ அந்த வியாக்கியான வரத்தை தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்க தேவ பிள்ளைகளே இந்த ஒன்று குருந்தியர் இந்த பன்னிரண்டாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை பார்த்த இந்த வரங்களை பார்க்கும்போது சில நேரம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் இதெல்லாம் யாராவது ஸ்பெஷலான ஆளுகளுக்கு கிடைக்கும் நமக்குலாம் இது கிடைக்குமான்னு நீங்க நினச்சிருப்பீங்க ஆனா ரொம்ப பேசிக்காவே இந்த வரங்கள் செயல்பட வேண்டியது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் தேவையாக இருக்கிறது மட்டுமல்ல சற்று உயர்ந்து போகும்போது சபையின் காரியங்களில் கத்தர் பயன்படுத்துகிறார் அதுக்கப்புறம் உங்களுடைய சமுதாயத்திலே நீங்கள் சந்திக்கிற நபர்கள் பலர் மத்தியிலே கத்தர் பயன் படுத்துகிறார் எனவே இந்த வரங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும் இந்த வரங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுல தான் இந்த ஒன்பது வரங்களையும் குறித்து நம்ம தெளிவா பார்த்தோம் அடுத்தது அறிந்து கொண்டா மட்டும் போதாது வரங்களை விரும்புங்கள் என்று குறிந்த பதினான்கு ஒன்றுல நம்ம அதை பார்க்கிறோம் வரங்களை பயந்து ஒதுக்காதீங்க வரங்களை நாடுங்கள் வரங்களை நாடுங்கள் விரும்புங்கள் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் தீர்க்க தரிசன வரத்தை குறித்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி பதினாலாவது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்கிறார் பவுல் வரங்களை விரும்ப வேண்டும் அதை யாருக்கோன்னு நினைச்சு ஒதுக்காம அதை ஆண்டோட்ட கேட்கணும் அது ஒரு ஆசையாக கேட்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கேட்க வேண்டும் அடுத்ததாக வரங்களை நாடுங்கள் ஒன்று குறந்தியர் பதினான்கு பனிரெண்டாவது வசனத்திலையும் பனிரெண்டு முப்பத்தி ஓராவது வசனத்திலையும் நாம் இதை படிக்கிறோம் வரங்களை நாடுங்கள் நாடுங்கள் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரங்களாய சரீரமாயிருக்கிறோம் நாம் ஒரு சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் சரீரம் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிற மாதிரி வசனத்தை அவர் பவுல் அப்படிதான் எழுதி வர்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு வேலை செய்து கை ஒரு வேலையை எல்லாம் வித்தியாச வித்தியாசமான வேலை செய்வது போல கிறிஸ்துவின் அவயவமாகிய சபையே நீங்க ஒவ்வொரு அவயவமும் தனித்தனியா ஒவ்வொரு வேலையை செய்யும் போது சபை ரொம்ப பக்தி விருத்தியாய் வளர்ந்து பெருகும் ஹாலல்லூயா அதனாலதான் அவர் சொல்றாரு நீங்கள் வரங்களை நாடுங்கள் நாடுங்கள் அதை கேட்டு ஏனென்றால் சபை பக்தி விருத்தி அடையும் உங்களுக்கு வரங்கள் தேவையா இருக்கிறது உபயோகியுங்கள் ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களை நாம் இந்த காரியங்களை குறித்து படிக்கிறோம் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டு வரை உள்ள வசனங்கள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலும் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை எல்லாரும் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா வரங்கள் வரங்கள் எல்லா வரங்களையும் கத்தர் ஒருவருக்கு கொடுக்க சித்தம் உண்டு அப்படியும் ஆண்டோர் பயன்படுத்துகிறார் மட்டுமல்ல இந்த இடத்துல சொல்லி இருக்குது எனக்கு வந்து இவ்வளவுதானே செய்ய முடியும் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இரக்கமான செயல்களை நான் செய்கிறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாதான் நான் வந்து பலருக்கு ஆலோசனை சொல்றேன் ஆலோசனை சொல்றதுனால நிறைய பேர் என்ன வெறுக்க தானே செய்வாங்க இந்த ஆலோசனையை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்க கூடாதான் ஆலோசனை சொல்லுகிறவங்க ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஊழியம் செய்யணும் ஊழி ஊழிய சொல்லணும் புத்தி சொல்லுகிறவர்கள் புத்தி சொல்லுகிறதுல தரித்திருக்கணும் பகிர்ந்து கொடுப்பது அது ரொம்ப கஷ்டம் ஒரு பந்தியில் பகிர்ந்து கொடுக்கறதே ரொம்ப சிரமமான விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஓரளவு எல்லாருக்கும் சரியான அளவுல பகிர்ந்து கொடுக்கணும் அதுபோல் சில ஊழியத்தின் சில பகுதிகளிலே ஊழியத்தை பகிர்ந்து கொடுப்பது வேலைகள் பகிர்ந்து கொடுப்பது சில பொருட்கள் பகிர்ந்து கொடுப்பது இப்படி நிறைய பகிர்ந்து கொடுக்குற வேலை உண்டு அதை வந்து நிறைய பேர் நம்ம விரும்பவே மாட்டோம் ஐயோ நான் செய்யறதுல தப்பு வந்துடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் இல்லை எப்படிதான் செஞ்சாலும் அப்போ சிலர் காலத்திலே கிரேக்கரானோர்கள விதவைகள் நன்றாய் விசாரிக்கப்படவில்லைன்னு அங்கேயே பிரச்சனை வந்துருச்சான் அதனால நான் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாதான் உங்களுக்கு தேவன் என்ன என்ன வரத்தின்படி உங்களுக்கு ஊழியத்தை செயல்பாடுகளை தந்திருக்கிறாரோ அதை உற்சாகமாய் செய்யுங்கள் ஹலோ அவங்க வரங்களை உபயோகிங்க உங்களுக்கு தந்திருக்கிற கிருபையை பயன்படுத்துங்க ஆலோசனை சொல்றதா புத்தி சொல்றதா பயப்படாதீங்க நல்ல அதற்காக ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்துல தாழ்மையோடு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி புத்தி சொல்லுங்க கூடியது தனிமையாக புத்தி சொல்லுங்கள் அப்படி வரும்போது நிச்சயமாக

நாம் ஏற்கனவே பார்த்த அதே பதினான்கு பனிரெண்டாம் வசனத்துல அந்த வரங்களில் நாம் தேறுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் தேரும்படி நாடுங்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக சபையில ஏன் பேர சொல்லணும் இந்த சகோதரி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது மாதிரி நடந்ததுன்னு சொல்லணும் இல்லை ஏதோ ஒரு புகழ்ச்சி எனக்கு வேண்டும் என்று அதற்காக சுயநலத்துக்காக அல்ல சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு வரங்களில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த நாட்களில் கத்தர் உங்களுக்குள்ளாக என்ன தந்திருக்கிறார் அதை பயன்படுத்த விரும்புகிறார் இந்த வரங்கள் எதற்காக என்பதையும் கூட நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த வரங்கள் நாம் ஸ்திரப்படுவதற்காக கத்தர் வரங்களை தந்திருக்கிறார் ஹலல்லூயா ஒன்று குருந்தியர் பனி பனிரெண்டு ஏழாம் வசனத்துல பார்க்கிறோம் வரங்கள் அவர் அவருடைய பிரயோஜனத்துக்காக எல்லாருடைய பிரயோஜனத்துக்காகவும் அதுல மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கும்போது போது ப்ராஃபிட் ஆஃப் ஆல் ஒருத்தருக்கு வரம் கொடுக்கப்படுதுன்னா அது எல்லாருடைய பிரயோஜனத்துக்காகும் ஒருத்தருக்கு வரம் கொடுக்கப்படுகிறது என்றால் அவர்கள் ஸ்திரப்படுவதற்காக அது மட்டுமல்ல அந்த பதினாலாவது அதிகாரம் ஒன்று கொந்தியர் பதினாலு நான்குல பார்க்கிறோம் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கும் வரங்களை தருகிறார் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கும் வரங்களை தருகிறார் ஹாலல்லூயா இந்த அதே பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களிலெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கும்போது அதிலே புதிதாக சபைக்கு வருகிற ஒருவருக்கும் பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப வரங்கள் சும்மா இல்ல இது ஒரு பெரிய பிரயோஜனத்துக்காக என்ன பிரயோஜனத்துக்காக நமக்கும் பிரயோஜனம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக ஹாலல்லூயா லூயா சிலர் நினைப்பீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு காலா காலத்துல நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில வந்திருந்தா எவ்வளவோ பேருக்கு நான் பிரயோஜனமா இருந்திருப்பேனே எவ்வளவு நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா ஆண்டோ சொல்றாரு உங்களுக்காக ஆவியின் வரங்களை வச்சிருக்கிறேன் இந்த வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் வரங்கள் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளது மற்றவர்களுக்கும் உங்கள் மூலம் பிரயோஜனம் உண்டாகும் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த நேரத்துல நாம இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கத்தரை நோக்கி பார்க்க போகிறோம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம் வசதி இல்லைன்னா நம்ம நீங்க முழங்கால் போட வசதின்னா முழங்கால் போடுங்க எழுந்து நிற்கலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது வரங்களை பெற்று கொள்ளும்படி நாம் ஆயத்தமாக வேண்டும் ஹலல்லூயா நமக்கென்று வரங்களை வைத்திருக்கிறார் நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று நம்முடைய பக்தி விருத்திக்காக மட்டுமல்ல சபையின் பக்தி விருத்திக்காக மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக ஹலல்லூயா வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை அது ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாயிருக்க வேண்டுமானால் ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ளாய் செயல்பட வேண்டும் பெற்ற தேவ பிள்ளைகளே ஹாலலூயா ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறாரா ஆவியானவர் உங்களுக்குள்ள தானே வச்சிருக்கிறீங்க மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசு தாவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசு தாவியானவர் அவர் நமக்குள் இருக்கிறாரா இந்த மண் பாண்டங்களில் இந்த பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது ஆவியானவராகிய பொக்கிஷத்தை நமக்கு தரப்பட்ட பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோமா அவர் உள்ளதா இருக்கிறாரா இல்ல ஆவியை அவித்து போட்டோமா கத்தரை நோக்கி பேசுவோம் கத்தரோட பேசுவோம் ஒருவேளை பேச ஆரம்பித்த அந்நிய பாஷை இன்ற வரைக்கும் பேசலாம் ஆனா ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறாரா என்னுடைய ஆவியானவரும் உன் நிலை கொண்டிருப்பார் நிலை கொண்டிருப்பார் ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருக்கிறார் ஹலலூயா அவர் நம்மை நிரப்பி இருக்கிற ஆவியானவர் அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் அவர் நமக்கு ஆலோசனை தருகிற ஆவியானவர் மட்டுமல்ல நம்மிலிருந்து வரங்களை வெளிப்படுத்துகிறவர் வரங்களை குறித்த வாஞ்சை உண்டாவதாக வரங்களை நாம் பார்த்தோம் எத்தனையோ வரங்கள் ஒன்பது வரங்கள் போக இன்னும் சில காரியங்களை கூட வரங்களாக சொல்லி இருக்கிறது சில விசேஷித்த வரங்களை உங்களுக்குள் கத்த வைத்திருக்கிறார் ஆலோசனை சொல்லுவது பகிர்ந்து கொடுப்பது ஊழியம் செய்வது பணிவிடை செய்வது ஒருவருக்காக பாரத்தோடு ஜெபிப்பது ஏ எவ்வளவோ விஷயங்களை தேவன் உங்களுக்குள் தந்திருக்கிறார் உங்களுக்குள் தரப்பட்டிருக்கிற அந்த பாரம் அந்த வரங்கள் இந்த நேரத்துல செயல்படும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவட்ட தாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவரை என்னில் நீர் ஊற்றி இருக்கிறீரப்பா நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் வியானவர் எனக்குள் இருக்கிறீர் சில நேரங்களில் என்ன உணர்த்துகிறீர் எனக்கு சந்தோஷம் ஆனா இப்ப நீங்க எனக்காக வரங்களை வைத்திருக்கிறீரே வாஞ்சித்துக்கொண்டே இருக்கிறேன் உபவாச ஜபத்தின் இறுதி நாட்கள்ல எனக்கு நீங்க இன்னைக்கு சொல்லி தந்த மாதிரி இந்த வரங்களை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே அந்த வரத்தை எனக்கு தாருமப்பா ஒருவேளை இதுவரை நீங்க விட்டால் இன்றைக்கு கேட்க ஆரம்பிங்க இப்ப கேட்க ஆரம்பிங்க அந்த ஞானத்தை உணர்த்தும் வாரா எனக்கு வேணும் ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தை பேசணும் குடும்பத்தில் பேசணும் எனக்கு கிருபை தாங்க நான் வாய் திறந்தாலே தப்பு தப்பாக பேசிடுறேன் எதையோ பேசிடுறேன் வேதனைப்படுத்துற மாதிரி பேசிடுறேன் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுறேன் அதெல்லாம் மாற்றி எனக்கு அந்த கிருபை தந்துருங்கப்பா நல்ல ஒரு கிருபை வேண்டும் வேண்டும் அறிவை உணர்த்துகிற வசனத்தை பேசுகிற கிருபை வேண்டுமப்பா 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 எத்தனை பேர் கேட்குறீங்க வாஞ்சியோடு கேட்குறீங்களா வாஞ்சியோடு கேட்குறீங்களா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லைன்னு வருத்தப்படுறோம் அப்டேட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை இருக்குது ஞானத்தை உணர்த்துகிற வார்த்தைகள் அப்பா அந்த கிருபைகளை எங்களுக்கு தாருமப்பா ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே வார்த்தைகளை பேசும்படியான விசேஷித்த கிருபைகளை கத்தர உங்களுக்கு தருகிறார் நான் ஸ்கூல்ல ரொம்ப படிக்கலப்பா ஆனா எனக்கு ஞானமே கிடையாது

பரிசுத்வியானவரே ரிபலபரபோ திருபிக பரபதோ ஆமே அக்னி அக்னி தேவாக்கினி தேவாக்கினி வரங்களை உயிர்ப்பித்து ஆமேன் வரங்களை ஷார்பன் பண்ணுங்கப்பா அவர்களுக்குள்ளா இருக்கிற வரத்தை அனல் மூட்டி விடுங்க அனல் மூட்டி விடுங்க அனல் மூட்டி விடுங்க ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு நாளில் அவர்கள் அபிஷேகம் பெற்ற நாளில் வைத்த அந்த வரம் அனல் மூட்டப்படுவதாக

போதிக்கிற வரத்தை உங்களுக்கு தருகிறார் நீங்க போதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் கல்விமானி நாவை உங்களுக்கு தருகிறார் கல்விமானி நாவை உங்களுக்கு தருகிறார் அரிபலரா தரவோஷ வரவோரியால பல வர வரவோ தினிமிக்க மொரியாந்தளரவா கற்றுக்கொள்ளும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் அப்பா உங்க பாதத்துல காலையிலேயே உக்காந்து காத்திருந்து பெற்றுக்கொள்வேன் அப்பா உங்ககிட்ட இருந்து வரத்தை அனல் மூட்டப்பட்டு நான் எழுந்து என் கடமைகளை செய்வேன் அண்டவரே அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அண்டவரே ஹாலோயா ஹாலல்லோ யா ஹாலல்லோ யா பலவிதமான மன நெருக்கங்கள் ஸ்ட்ரெஸ் என்று பலர் அகப்பட்டு பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணுகிறார்கள் ஆவி பெற்ற ஆவியை மண் பாண்டங்களில் பெற்ற தேவ பிள்ளையே அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கும் போது ஞானத்தை போதிக்கும் வரம் உனக்குள் இருக்கும் போது ஆவிகளை பகுத்தறிய வரத்தை கத்தர் உனக்கு கொடுக்கும் போது நீ எத்தனையோ பேருக்கு பயன்படலாம் நீ இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுக்கலாம் இலவசமாய்

கவலைப்படாத பயப்படாத பரிசு தாவிய கேட்கும் போது அவர் வேற எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு உன் பிள்ளை முட்டையை கேட்டா முட்டையை தானே கொடுப்ப பாம்ப குடுப்பியா தேலை கொடுப்பியா பொல்லாதவளாகிய நீ அப்படி செய்யும் போது பரமபிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசு தாவியை கொடுக்கிறது தானே அதிக நிச்சயம் தீர்க்க தரிசனம் சொல் வரத்தை கேட்கும் போது பொய் சொல்லதுக்கு கத்தர் விட மாட்டாரு ஓ சுய மட்டும் சார்ந்துடாத சொந்த எண்ணத்தின்படி சொல்லிடாதீங்க அவரே சார்ந்து கொள்ளும் போது அவரே பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் அவரே ஒருவேளை உங்களுக்கு எளிய சொல்ல கஷ்டமா பயமா இருந்து மனசுக்குள்ள வச்சு ஜோம் பண்ணுங்க ரெண்டு மூணு விஷயங்களை கத்தர் உங்களுக்கு காண்பித்ததை நிரூபிக்கும் போது மறுபடி கத்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் பயன்படுத்துவார்

Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord.

அலங்கரியும் வரங்களினான் எழும்பி ஜொலி நமக்குள்ளாய் வரங்களை வைத்திருக்கிறார் அவைகளை அனல் மூட்டி விட்டு இருக்கிறார் ஒரு காலத்திலே பிரகாசித்த நீங்கள் மறுபடியும் கத்தருக்காக தீவிரமாய் பிரகாசிக்க போகிறீர்கள் ஆமே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மூடி வைத்த அனுபவங்கள் இனி வேண்டாம் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி அது உயர்த்தப்படுவதாக 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 வரங்களை பெற்றுக்கொண்டு வரங்களோடு கத்தருக்காய் பிரகாசிக்கும் போது உலகத்தால் கரைப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் வாக்கிலும் நடக்கையிலும் செய்கையிலும் நினைவு எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் கர்த்தர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் எவ்விதத்திலும் துக்கப்படுத்த கூடாது அவித்து போட கூடாது நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை நினைவுல இருக்கும் போது அந்த சிம்சோன் சொன்னது போல கடைசியில எப்பொழுதும் போல் உதறிவிட்டு போவேன் என்றா ஆனால் அந்த பலம் அவனை விட்டு நீங்கி போனதை அவன் அறியாதிருந்தான் அது போன்ற நிலைமை வரவே கூடாது நம்முடைய உறவுகள் நம்முடைய ஐக்கியம் எங்கு யாரோடு எப்படி இருக்கிறது என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது இவைகளில் எல்லாம் கவனமாக வாழும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்போதும் தேவைப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலும் வரங்களோடு வெளிப்படுவார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஜப நிலைமையிலே அமர்ந்து கொள்ளுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த சந்தோஷமான பகல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பெண்கள் ஆராதனையில மட்டுமாய்க்கு எங்களோடு கூட இருந்தீர் நடத்தினீர் விசேஷமாக நாங்கள் சில வரங்களை குறித்து தியானித்தோம் எளிய அளவிலே எங்கள் அனுதின வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற உம்முடைய நாம மகிமைப்படக்கூடிய அளவுக்கு அப்பா எங்களிலிருந்து வரங்கள் வெளிப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு நாங்கள் கேட்டோம் அதற்காக உண்மையாகவே வாழ்க்கையிலே இருந்து அவர்களை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறீர் அவர்கள் வரங்களை நீர் அனல் மூட்டி விட்டிருக்கிறீரப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் பற்றி எரிகிறப்படினால் ஸ்தோத்திரம் அப்பா இந்த அக்னியோடு அவர்கள் சென்று கத்திரிக்காய் பயன்பட நல்ல கிருபைகளை தாரும் புதிதாகவும் சிலருக்குள்ளாக அந்த வாஞ்சியை கொடுத்து உங்களுடைய ஆவியின் வரம் வெளிப்பட ஆயத்தமான பாத்திரங்களாய் மாற்றி இருக்கிறீர் அவர்களை உமக்குள்ளாய் காத்து கொண்டு தொடர்ந்து பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே உம்முடைய வரங்களோடு நாங்கள் உமக்காய் செயல்பட பிரகாசிக்க இந்த பூமிக்கு பயனுள்ளவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திர எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் பக்தி விருத்தி அடைவதற்கு பயனுள்ளவர்களாய் வாழும்படி கத்தர் எங்களை நடத்தும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இரவு கூட்டத்தையும் கத்தற்பொருப்படும் தொடர்ந்து இந்த இறுதியின் உபவாச ஜபத்தின் இறுதி நாட்களிலே அப்பா இன்னும் நாங்கள் உம்மிடத்திலே அதிகமாய் நெருங்கி சேர்ந்து இன்னும் உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை புரிந்து உமக்கு ஏற்ற விதமாய் மாறவும் உம்மிடத்திலிருந்து இன்னும் பெற்றுக்கொள்ளவும் உமக்காய் பயன்படவும் நீர் எங்களை வழி நடத்தும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்னாத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் அலேலுயா 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 கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக வரங்களினால் நிறைத்து பயன்படுத்துவாராக ஆமேன்